ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்டம் டியூட்டர். அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வணக்கம். நீண்ட நாள் காத்திருந்து இன்று மிக சிறப்பாக தேர்வு எழுதி மிக்க மகிழ்ச்சியுடன் நிக்கி விட்டு இருக்கீங்க. எனக்கு கேட்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாரும் நல்லா பண்ணியிருக்கீங்க. ஏற்கனவே எழுதின எக்ஸாம் விட இந்த ரெண்டாவது முறை மூன்றாம் முறை எழுதுகிறவங்க சில நபர்கள் வந்துட்டு கடந்த 2012 வருடத்திலிருந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்கவங்க இருக்காங்க. அவங்க சொல்லும்போது கடந்த ஆண்டுகளில் எழுதிய தேர்வை விட மிக சிறப்பாக எழுதணும், எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹோப் இருக்குது. எழுதும்போது வந்து ஓ தெரியும் தெரியும், போன தடவையில் அப்படி எழுதும்போது அந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது, இந்த தடவை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்கும் பொழுதே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலி இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடினமான முயற்சி பயிற்சி தான். அதாவது கடந்த பிப்ரவரியில் இந்த எக்ஸாம் நடந்திருந்தால் நீங்கள் கடந்த ஆண்டுகளில் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் எழுதியிருப்பீங்க. 2 மாதங்கள் ப்ரிப்ரேஷனில் போய் எழுதியிருப்பீங்க. நீங்கள் கடந்த ஆண்டு மாதிரி தான் நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரியிலேருந்து ஒவ்வொரு முறையும் எக்ஸாம் தள்ளி வச்சுட்டே இருந்தாங்க. இதே கடந்த பிப்ரவரியில் தள்ளி வைக்கும் பொழுது இந்த பிப்ரவரின்னு சொல்லியிருந்தால் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா சரி நிறைய மாதம் இருக்குது, பின்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அடுத்த ரெண்டு மாதத்தில் வரும் அப்படின்போது நீங்கள் திரும்ப ப்ரிப்பேர் பண்ணீங்க. அதான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மிக எளிமையாகவும் ஏற்கனவே படித்த மாதிரியும் இருந்திருக்கு. ஏற்கனவே படித்து மனசில் இருக்கிற மாதிரி இருக்குது. எக்ஸாம் எழுதும்போது ஏதோ தெரிஞ்சது நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. காரணம் வந்து உங்களுடைய ப்ராக்டிஸ் தான். அப்போ இதுமாதிரி தெரிஞ்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களால் எதுவும் முடியும், உங்களால் முடியும். உங்களால் முடியாத எதுவுமே கிடையாது, மெயினாக நம்மளுடைய ப்ராக்டிஸ் தான். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் எதையுமே அடைய முடியும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த தேர்வு. இதனால் தள்ளி வச்சது எவ்வளோ உபகாரமாக ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தரவாயிட்டீங்க ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் உங்களுக்கு வந்து இங்கே வந்து பெரிய ஒரு ப்ராப்ளமாக அமைஞ்சது. நான் இந்த தேர்வை பற்றி பார்க்கும்போது ப்ராப்ளமாக அமைஞ்சது, நீங்கள் சப்ஜெக்டில் 110 மார்க்குக்கு மிக சிறப்பாக எழுதியிருக்கீங்க. ஆனால் எங்கே போ உங்களுடைய பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டால் 40 மார்க் சைக்காலஜி படித்து புரியறதே இல்லை சார், அது மட்டும் தான் பிரச்சனையாக இருந்துச்சுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா சைக்காலஜியில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கவே கிடையாது. சப்ஜெக்ட்லேயே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்க, சைக்காலஜியில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கான விருப்பம் நீங்கள் காமிக்கவே கிடையாது. இதுதான் அங்கே நிற்குது. எனக்கும் அது ஃபஸ்ட்டே புரிஞ்சிச்சு. காரணம் என்னென்னா நான் அந்த சைக்காலஜியை பற்றி 2-3 வீடியோ போட்டேன், எஜுகேஷனல் சைக்காலஜியில் 2-3 வீடியோ போட்டேன். அதை வியூஸ் பார்க்கும்போது ரொம்ப குறைவான வியூஸ், அதனால தான் அதை நிறுத்திட்டேன். அதாவது காரணம் அதுக்கு வந்து நிறைய வியூஸ் வந்திருந்தால் நான் வந்து கண்டினியூ பண்ணி அந்த சைக்காலஜியும் எஜுகேஷன் சைக்காலஜி வெளியிட்டிருப்பேன். ஆனால் வியூஸ் கம்மியாக இருந்தாலும் என்ன நினச்சேன்னா யாரும் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதுல, அப்போ நம்ம கஷ்டப்பட வேண்டாம்னு இருந்துச்சு. சப்ஜெக்ட்டே போடுறதுனால சப்ஜெக்ட் நல்லா வியூஸ் இருந்துச்சு. அதுலேயும் தெரியுது நீங்கள் சப்ஜெக்ட் வந்து அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் சைக்காலஜியில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டீங்க. அது ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சிச்சு இந்த தேர்வில். நிறைய பேருக்கு அது ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு. இது கூட புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லா ஏரியாவிலையும் நம்ம தரவாக இருக்கணும் அப்படின்றத ஒரு லெசன் இந்த எக்ஸாம் வந்து கற்றுக் கொடுத்துருக்கு. பின்ன கடந்த ஓராண்டாக நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. அதாவது எக்ஸாம் எப்போ வரும்ன்ற கஷ்டம், அது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட்டை வந்துட்டு ஈக்குவலன் சர்டிஃபிகேட்டு அந்த சர்டிஃபிகேட் எப்படி அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம், நிறைய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி இப்போ கூட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அட்மிஷன் கார்டு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கார்டு வந்துருச்சு சார், அட்மிஷன் கார்டு அந்த ஹால் டிக்கெட் வரல சார், ஹால் டிக்கெட் வந்து சார், இந்த டிஸ்ட்ரிக்ட் கார்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மிட் கார்டு வரல சார் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம். பட் எனக்கு வந்து இந்த கடந்த தேர்வுகளில் வந்துட்டு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்தால் யார்கிட்ட கேட்பீங்க, அதுக்கான ஒரு ஐடியா இல்லாமல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் பொதுவாக. பட் இந்த கோவிட்னால் நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பும் யூடியூப்பும் அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ போட்டிங்கன்னா அதுக்கு பதில் தர்றதுக்கும் அதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கும் பதில் தர்றதுக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த அட்வான்டேஜ் கிடைச்ச முதல் குரூப் நீங்களாக தான் இருக்க முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் வாழ்த்து பெற்றவர்கள், நீங்கள் வந்து உண்மையாலுமே வந்து நல்ல புண்ணியம் செய்தவர்கள்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிறப்பாக அமையும் இந்த தேர்வு, வந்து சிறப்பாக அமையும்.
மிக மகிழ்ச்சி. செண்டம் டியூட்டர் வகையாக என்னுடைய வகையாக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கீங்க, கடினமாக உழைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய இந்த கடின உழைப்பு வேஸ்ட்டாக போகாது. இன்றைக்கும் உங்களுக்கு அந்த கடின உழைப்பு உங்களுக்கு வாழ்க்கை தரும், வாழ்க்கைக்கு மிக பயனுள்ளதாக அமையும். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எம்காம் பிகாமில் படித்ததை விட இந்த ஓராண்டாக வந்து நீங்கள் படித்தது பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் நீங்கள் படிச்சிருப்பீங்க காமர்ஸில். சரியாக ஒரு நீங்கள் வந்து மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் எம்காம், இப்போ தான் நீங்கள் ஒரு மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் ஆகியிருப்பீங்க. இந்த கடந்த ஓராண்டாக தான் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, பல சோர்ஸ்லேருந்து, யூடியூப்லேருந்து, புக்ஸ்லேருந்து, பல பேர்கிட்டேருந்து பல விஷயங்களை இந்த காமர்ஸ் குரூப்பில் கற்றுக்கிட்டு இருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. உண்மையாலுமே நீங்கள் இப்போ தான் வந்து ஒரு மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் ஆகிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். என்னுடைய சென்டம் டியூட்டர் சார்பாக வந்து மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய இந்த எஃபோர்ட்டுக்கு கண்டிப்பாக நன்றி. நிறைய பேர் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. எனக்கு நான் வந்து என்னுடைய ஒரு இதாக தான் போட்டிருந்தேன், ஒரு ஹாபியாக தான் போட்டேன். பட் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிப்போச்சு. உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இதை செய்யணும், எக்ஸ்ட்ரா செய்யணும்னு. இனி அடுத்த முறை செய்யும் பொழுது உங்களுடைய பின் வரக்கூடிய எம்காம் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிஆர்பி எக்ஸாம் எழுதும்போது மேலும் இதை விட சிறப்பாக செய்யணும்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். மிக சிறப்பாக புதுசாக எல்லாமே கம்ப்ளீட் அப் டு டேட், தியரி ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் அண்டு கொஸ்டின்ஸ் பக்காவாக பண்ணணுன்னு ஒரு பிளானில் இப்போத்துலேருந்தே நான் தொடங்க போகிறேன். அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் தொடங்கியாச்சு. அதுக்கான புக்ஸெல்லாம் நிறைய மேலும் புது புத்தகங்களை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சிறப்பாக வந்து பண்ணணும்னு அடுத்த ரசன்னு நினச்சிருக்கேன். அதுக்கு காரணம் நீங்கள் தான். அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த பேட்சுக்கு வந்து இந்த ஒரு பயன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணமானவர்கள் இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதுக்கு மிக மிக்க நன்றி. சென்டம் டியூட்டர்னால் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். இதில் வந்து இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். இன்றைக்கி எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டீங்க, மிக சந்தோஷமாக இருக்கீங்க. நிறைய பேர் கவலையாக இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தேன், நல்லா எழுதியிருக்கேன் சார், கட் ஆஃப் அதிகமாகிடும் சார். சிலவங்க கூட அந்த என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டாங்க, சார் அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு அவங்க கணக்கெடுத்தில் பார்த்தோம் 130லேருந்து 142 வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க சார். 48 வரும், 148 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அப்போ நிறைய பேருக்கு அது மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கும். ஐயோ அவ்வளோ வருமா, அப்போ எனக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். இதுக்கு நான் சொல்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம்தான், இன்றைக்கி எக்ஸாம் எழுதிட்டீங்க, உங்களுடைய கடின உழைப்பு, நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த தேர்வை எழுதிட்டீங்க, உங்களால் முடிஞ்ச அளவு என்ன பண்ணுங்க, உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னு தெரியும். இதுக்கு மேலேயும் கஷ்டப்பட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. நீங்கள் வந்து அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்கீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிக கடினமான உழைப்பு, உங்களால் எவ்வளோ எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் கொடுத்துருக்கீங்க. அதனால் நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இனி நீங்கள் என்ன பண்ணணும், எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய அடுத்த வேலையை பாருங்கள். இந்த எக்ஸாம் பற்றி, இது வேலை கிடைக்கணும், இவ்வளோ மார்க் அவன் வாங்கியிருப்பாங்க, இவங்க வாங்கியிருப்பாங்க, நம்மளுக்கு கிடைக்குமான்ற கவலையை விட்டுட்டு அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் உங்களுடைய அடுத்த வேலை என்ன, ஏற்கனவே செய்யக்கூடிய ஜாபை சிறப்பாக செய்யுங்க. இல்லை வேறு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, டிஎன்பிஎஸ்சி கோஆப்ரேட்டிவ் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, அதில் சிறப்பாக கவனம் செலுத்தி அதில் சிறப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் பற்றி நீங்கள் கவலையை விட்டுருங்க, இதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். காரணம், நீங்கள் எவ்வளோ தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ தான் மார்க் எடுத்தாலும், அது மட்டும் உங்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத்தராது. காரணம், நீங்கள் உங்கள் எஃபோர்ட் கொடுத்துட்டீங்க. உங்களுடைய வெற்றி தோல்வி நீங்கள் எஃபோர்ட் கொடுத்தது மட்டும் கிடையாது, மற்றவர்களையும் சார்ந்திருக்கு. உங்கள் பேட்சில் எழுதினவங்களையும் சார்ந்திருக்கு. அவங்க எழுதினவங்கள்லாம் உங்களை விட கம்மியாக மார்க் எடுத்தாங்கன்னா, உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். அவங்க அதிக மார்க் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிரும். அதனால் இது நெட்டு ஸ்லெட் மாதிரி பாஸ் மார்க் கிடையாது. நெட் செட்டு பாருங்கள், நிறைய பேர் பாஸ் ஆயிடுவாங்க. கஷ்டம்னு சொல்லுவாங்க, நான் நிறைய பேர் பாஸ் ஆயிருவாங்க. காரணம், பாஸ் மார்க்கு, அதில் வந்து பாஸ் மார்க் எடுத்தால் போதும். இது ப்ளஸ் டூவில் பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க்கு 100% கூட பாஸ் ஆகலாம். ஆனால் இதில் அப்படி கிடையாது. உங்களுக்கு 300 வேக்கன்சி தான் இருக்குது. எழுதுறது வந்து 20,000 பேர் எழுதுவீங்க, 300 பேர் தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும். எல்லோரும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிறப்பாக நம்மளுடைய மார்க் அந்த 300க்குள்ளார வந்துச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. அதனால் நம்மளை மட்டும், நம்மளுடைய ப்ரிப்பரேஷன், நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கை மட்டும் சார்ந்து இருக்கிறது கிடையாது, மற்றவருடைய மார்க்கையும் சார்ந்து இருக்கிறதுனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வேலையை நீங்கள் சிறப்பாக பண்ணுங்கள். இதை பற்றி யோசிக்காதீங்க. இன்றைக்கி நல்லா சிறப்பாக எழுதிருக்கீங்க. இத்தனை ஓர் ஆண்டாக நீங்கள் கடுமையாக உழைச்சிருக்கீங்க. இன்றைக்கி நிம்மதியாக போய் தூங்குங்க, நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இருங்க. எதையுமே பார்க்காதீங்க. ஒரு வாரம் நீங்கள் ஒன்றுமே செய்யாதீங்க. ஃப்ரீயாக இருங்க. எதை பற்றியும் ஃப்ரீயாக இருங்க.
நீங்கள் சில நாள்களில் ப்ரிப்பேரே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் இதை பற்றி யோசிச்சே கவலைப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி அதில் பற்றியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எதை பற்றி யோசிக்காமல் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. அடுத்து உங்களுடைய வேலை என்ன, ஏற்கனவே செஞ்சுருக்கிற வேலை என்ன, அதை சிறப்பாக செய்ய பாருங்கள். இந்த எக்ஸாம் பற்றி மறந்துருங்க. மற்றவங்க இத்தனை மார்க் வாங்குவாங்க, இவ்வளோ மார்க் வாங்குவாங்க, அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. அதான் நான் மேலே எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். எதிர்பார்ப்புகள் இருக்கும் வரை ஏமாற்றங்களும் இருக்கும். எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இருந்தால் கண்டிப்பாக ஏமாற்றங்களும் இருக்கும். அதை தாங்கிக்கிறதுக்கு தயாராகணும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏமாற்றமும் வரலாம். அப்போ நீங்கள் அதை தாங்கிறதுக்கு சக்தி இருக்கணும். அதை விட என்ன பண்ண, எதிர்பார்ப்பில் இல்லாமல் இருங்க. கிடைச்சா கிடைக்கட்டும். காரணம், உங்களுடைய எஃபோர்ட்டை மட்டும் நம்பி இந்த பதவிக்கு இந்த வேலை கிடைக்காது. மற்றவங்க எப்படி பண்ணியிருக்காங்கிறது பொறுத்து இருக்குது. மற்றவங்க சொல்கிறதால நீங்கள் நம்பாதீங்க. அவ்வளோ மார்க் கிடைக்கும், அவங்களுக்கு இவ்வளோ மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லா வருஷமும் இப்படி தான் சொல்லுவாங்க. லாஸ்ட்டில் பார்த்தா ஸ்டேட் ஃபஸ்ட்டே வந்து 98 தான் இருக்கும். என்னுடைய டைம், நான் வந்து 2012 வந்து போய் எழுதுனேன். அப்போ தான் எம்ப்ளாய்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணேன். அப்போ தான் எழுதுனேன். எல்லோரும் சொன்னாங்க ஓசிக்கு வந்து 130 மார்க் இல்லாமல் கிடைக்காது, இந்த ரசம் ரொம்ப ஈஸி, 130 மார்க் கிடைச்சாதான் கிடைக்கும் அப்படின்னாங்க. என் கூட வந்த வேறு ஆசிரியர்கள் சொன்னாங்க எனக்கு வந்து 135 கிடைக்கும், எனக்கு 122 கிடைக்கும், 150 கிடைக்கும் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு அப்செட் ஆகி போச்சு. நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து நானாக ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரியல. தெரிஞ்ச வரைக்கும் போடும்போது 105 மார்க் தான் கிடச்சிச்சு. அப்போ கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். பின்ன தான் வந்து அது கேஸ் போட்டு மார்க்கில் ரீகரெக்ஷன் வந்து 116 மார்க் ஆச்சு. அப்போது நான் வந்து ஆக்சுவலி மற்ற ஆசிரியர்கள் இந்த 135 கிடைக்கும், 150 கிடைக்கும், இந்த பசங்கக்கிட்ட நீங்கள் பார்த்துருக்கலாம், நீங்கள்லாம் டீச்சர், ஏற்கனவே ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. பசங்க சொல்லுவாங்க, எப்படி எழுதுனேன் சார், 90 மார்க் எழுதிட்டேன் சார், 80 மார்க் எழுதிட்டேன் சார்ன்னுவாங்க. மார்க் வரும்போது 20-25 இருக்கும். காரணம், அவன் எழுதியிருக்கான், 80 மார்க் எழுதியிருக்கான், 90 மார்க் எழுதியிருக்கான், ஆனால் என்ன எழுதுனன்றது அங்கே முக்கியம். பார்த்தீங்கன்னா 20 மார்க் 25. இதே மாதிரி தான் என் கூட எழுதின ஆசிரியர்கள் வந்துட்டு சொன்னாங்க, நான் அப்படி எழுதிட்டேன் இப்படி எழுதிட்டேன், எனக்கு 130 மார்க் கிடைக்கும், 125 மார்க் கிடைக்கும், 120 மார்க் கிடைக்கும்னு சொல்லும்போது அவங்க வந்து சும்மா அவங்க எழுதுனதுக்கிற சொல்லிட்டாங்க. அவங்க வந்து தீர்மானம் பண்ணிட்டாங்க, அவங்க எழுதின ஆன்சர்லாம் கரெக்டுன்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. பட்டு வேலை கிடைக்கும்போது எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் நான் ஒருத்த மட்டும்தான் இருந்தேன், வேறு யாருமே கிடையாது. பார்த்தா மார்க் பார்த்திங்கன்னா அவங்களதெல்லாம் வந்து 26, 35, 32 தான் இருந்துச்சு. அப்போ அதையெல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கு அடுத்த மாதம் பொதுவாக எனக்கு என்னுடைய கெஸ்ஸிங்கில் அடுத்து வந்து இமீடியட்டாக என்ன பண்ணிடுவாங்கன்னா, அடுத்த மாதத்துக்குள்ளார வந்துட்டு உங்களுக்கு கீ ஆன்சர்ஸ் வெளியிட்டுருவாங்க. உங்களுடைய பேப்பர் வந்துடும், நீங்கள் எழுதினக்கூடிய பேப்பரும் உங்களுடைய மார்க்கும் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், மற்றவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ ஹையஸ்ட் இருக்குன்னு நம்ம குரூப்லேயே நீங்கள் வந்துட்டு நீங்கள் போடலாம். எவ்வளோ மார்க் உங்களுக்கு வந்திருக்கு, கிடைக்கும், நீங்கள் எழுதுனதுக்கும் இப்போ கிடைக்கும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தீர்மானம் பண்ணலாம். அது கூட நீங்கள் பார்க்க வேண்டாம், எப்போ கால்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அன்றைக்கி வந்து நம்ம போய் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருங்க. கிடைத்தா கிடைக்கட்டும். எதிர்பார்ப்பு அதை பற்றி கவலைப்பட்டு வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருங்க, அப்போ ஏமாற்றங்களும் இருக்காது. போனால் அடுத்த தடவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களை மட்டும் நம்பி இல்லை, உங்களுடைய எஃபோர்ட்டை மட்டும் நம்பி கிடையாது, மற்ற நபர்கள் எவ்வளோ எழுதியிருக்காங்கன்றது பொறுத்து இருக்கிறதுனால நீங்கள் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருங்க. உங்களுடைய அடுத்த வேலையை நீங்கள் சிறப்பாக, எவ்வளோ சிறப்பாக எழுதினாலும் அடுத்த வேலையை நீங்கள் சிறப்பாக பண்ணுங்கள், பண்ணிகிட்டே இருங்க. இது கிடைக்கும் போது கிடைக்கட்டும். அதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களுக்கு நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க. அதனால் மற்றவங்க சொல்கிற மார்க்கு பற்றியும் யோசிக்காதீங்க. சும்மா வந்து ஒரு பயம் ஊட்டுவாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நானும் அப்படி தான் இருந்தேன், அந்த ஒரு பயம் இருந்துச்சு. பட் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போல்லாம் நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான், நீ மற்றவங்களை பற்றி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, நானும் போய் எக்ஸாம் எழுதி வந்து, சில ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வந்த ஒரு இது டைம் பண்ணு பழைய இதில் பார்த்தீங்கன்னா, மார்க் வரும்போது 4 அட்டம் அடித்தவங்க, 5 அட்டம் அடித்தவங்க சொல்லுவாங்க. என்கிட்ட என் கூட வந்திருந்தாங்க, சொன்னாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா, என் கூட வந்தப்போ சார் பயங்கர கஷ்டம், பாருங்கள் 4 தடவை எழுதிட்டேன் கிடைக்கலன்னாங்க. பட்டு நான் ஃபஸ்ட் அட்டம் எழுதினேன், காலையில் எம்ஃபில் எக்ஸாம் எழுதினேன், மதியம் போய் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டேட்டில் வந்து 5th ரேங்க் இருந்துச்சு, ஸ்டேட்டில் 5th ரேங்க் இருந்துச்சு. அப்போ மற்றவங்க சொல்லி பார்க்கும்போது நம்ம வந்து நம்பக்கூடாது. அது வந்துட்டு வரும்போது தான் தெரியும். சிலவங்க சும்மா சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. மார்க் வரும்போது தான் அதோடைய கஷ்டம் தெரியும். பார்த்திங்க ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஸ்கூலில், நீங்கள் பார்த்துங்களா பசங்களை பார்த்தீங்கன்னா ஈஸின்னு சொல்லுவாங்க. காரணம், அவன் 35 மார்க் 40 மார்க் எதிர்பார்த்து போயிருப்பாங்க, அது ஈஸியாக இருந்துச்சு. சில பசங்களை பார்த்தீங்கன்னா டஃப்னு சொல்லுவாங்க, காரணம் அவன் வந்து 95 மார்க் எதிர்பார்த்து போயிருப்பான், 100 மார்க் எதிர்பார்த்து போயிருப்பான், அவனால் 90 மார்க் தான் எழுத முடிஞ்சிருக்கும். அவன் சொல்லுவான் டஃப்னு சொல்லுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், ஓ அவனுக்கு டஃப்பாக இருக்குது, இவனுக்கு ஈஸியாக இருக்குன்னு தீர்மானம் பண்ணக்கூடாது. அதனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருங்க, உங்களுக்கு எந்த ஏமாற்றங்களும் இருக்காது. உங்களுடைய அடுத்த வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது வரும்போது வரும், அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம்.
ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் உங்களுடைய எஃபோர்ட்டுக்கும் என்னை பின்தொடர்ந்துவதற்கும். நான் சில கூட இதிலெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்கெலாம் பண்ணியிருந்தேன், அப்பப்போ சொல்லியிருந்தேன், இனிமேல் அந்த மிஸ்டேக்கெல்லாம் வராமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு உங்களுடைய பின்காமிகள், உங்களுடைய பின்னால் வரக்கூடிய நபர்கள் இருக்காங்க, அடுத்த ஆண்டு எம்காம் பிஎட் முடித்து வரவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து மிக சிறப்பாக நான் பண்ணுவேன். உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான், நீங்கள் கொடுத்த அந்த உத்வேகத்தினால மிக சிறப்பாக பண்ணுவேன். கண்டிப்பாக இதை விட பக்காவை பண்ணி அவங்கள வந்து முன்னுக்கு கொண்டு வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். மிக நன்றி, மிக நன்றி. நிறைய பேர் கூப்பிட்டு எனக்கு வந்து நன்றி சொன்னாங்க. பட் ஆக்சுவலி நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் மியூச்சுவலாக ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ வெரி மச், ரியலி ஐ ஆம் தேங்க்யூ வெரி மச், ஐ அப்ரிஷியேட் யூ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.